ராகுலை பொறுத்தவரை எல்லாத்துலேயுமே ஒரு அரசியல் பார்க்குறாரு. இதை வரவேற்கிற மாதிரி வரவேற்று அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லி பலதை பேசுகிறார். ஸோ இதில் ஒரு அரசியல் பாஜக கொண்டு வந்ததிலும் ஒரு அரசியல் இருக்குது. ஏன்னா அதை இம்ப்ளிமெண்ட் எப்போ பண்ண போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அதை ஆதரித்தது போல் ஆதரித்து அதில் இருக்கிற சில எதிர்ப்புகளை சொல்வதிலும் ஒரு அரசியல் இருக்கின்றது. ஒரு அரசியல் விமர்சகரை எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படின்றத முதல் முதல்ல கொண்டு வந்ததே அவர்களுக்கு தேவையான ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வரேன்னு சொல்லி கொண்டு வந்ததே 1979 மனித புனிதர் மொராஜி தேசாய். ரைட்டு. 80s அந்த அறிக்கை தாக்கல் செஞ்சிட்டாங்க. ஆனால் 90s வந்த மரியாதைக்குரிய விபி சிங் அவர்கள் தான் அதை நடைமுறைப்படுத்தினார். என்ன, 27% இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு அரசில் அரசு பணிகளில் வேலைவாய்ப்பில் சமுதாயத்தில் பின்தங்கியவர்களுக்கும் கல்வியிலும் அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். அதுதான் இப்போ இங்கே இந்த இது வந்து அவர் வந்து விபி சிங் அவர்கள் வந்து இதை கொண்டு வந்ததுனாலேயே அவர் ஆட்சி கலைக்கப்பட்டது, வேறு விஷயம். ஆனால் இங்கே நான் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, முற்படுத்தப்பட்ட சமூகம் இதெல்லாம் வந்து அந்த ஓட்டு பாரதிய ஜனதாவுக்கு விழுகாது. ஆகையினால ஏற்கனவே இதை வந்து மண்டல் கமிஷனை நடைமுறைப்படுத்தியதற்கு பிறகுதான் விபி சிங் வந்து ஆட்சிக்கு வந்தாரு. அப்ப நாம இத்தனை வருஷமா ஆட்சிக்கு வந்தோம், அப்பெல்லாம் இதை பத்தி நம்ம எதுவும் பேசல. ஆகையினால இப்ப மீண்டும் அந்த பால எடுக்க போறாங்கன்னு நினைச்சிட்டு இப்ப இந்த இதை கையில் எடுக்கிறார். இப்ப அதுதான் இந்த இது என்ன, நீங்க 90 பிரின்சிபல் செக்ரட்டரி இருக்கிறாங்க, அதுல ஓபிசி 3 தான் இருக்கிறாங்க. அப்படின்னா நீங்க எதிர்கட்சி, நீங்க நாடாளுமன்றத்துல சொல்லுங்க, உச்ச நீதிமன்றத்துல இந்தியாவினுடைய தலைமை நீதியரசர் இருக்கிறார் சந்திரசூட், அவர்கிட்ட நீங்க வந்து நீங்க வழக்கு இது பண்ணுங்க. ஏனென்றால் ஒரு அரசு விதிகளை மாற்றம் செய்வதற்கு நாடாளுமன்றத்துக்கு உரிமை கிடையாது. ஏற்கனவே அது நடைமுறையில் இருக்கா இல்லையா? 27% இடஒதுக்கீடு இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இருக்கா இல்லையா? அப்ப அதை வந்து இவங்க இது பண்றாங்கன்னு சொல்லி வெளிப்படையாக உங்க டேட்டா பேஸ் அதை கொண்டு போய் நீங்க ஏன் அந்த வழக்கு தாக்கல் பண்ண, ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இந்த இதை பொறுத்தளவுல இவங்க ஏன் வந்து இது ஓபிசியை கையில் எடுத்திருக்கிறாங்கன்னா, பல ஆட்சி மாற்றத்தை ஏன் மொராஜி தேசாய் அவர்கள் கூட கொண்டு வந்ததனுடைய நோக்கம் அது உண்மையான நோக்கம், அதை நடைமுறைப்படுத்திய விபி சிங் அவர்களும் உண்மையான நோக்கம். இப்பொழுது திரு ராகுல் காந்தி கொண்டு வருவது, நாம் அடுத்து 10 காலம் இப்படி ஆகிப்போச்சே, திரும்ப அதை எடுத்திருக்கக்கூடிய கேடயமாகத்தான் நான் பார்க்கிறேன். இவங்க வந்து ஆட்சி முறைய 8 இருக்கு, கிட்டத்தட்ட வந்து 2 ஆட்சி வந்திருக்காங்க, திடீர்னு 33% ரிசர்வேஷன் பேமெண்ட், அதுல கொண்டு வரதுல அப்ப அதுல ஒரு நோக்கம் இருக்காதா? இல்ல, அதுல நோக்கம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை வந்து 27 கழிச்சு கொண்டு வந்திருக்காங்களே, அவங்க பாக்குறாங்க சார் எதை இதெல்லாம் சாத்தியப்படாததோ அதை கொண்டு வந்திருக்காங்க, அதை நடைமுறைப்படுத்துறாங்களா இல்லையா அப்படின்றது வேற கேள்வி. அதுதான், நீங்க கொண்டு வரலாம் பல விஷயங்கள், நடைமுறைப்படுத்த இங்க வந்து இப்போ மோடியை பொறுத்த மட்டும் 5 வருடம் 5 கொடுங்க, 5 கொடுங்க, கிட்டத்தட்ட 2047 வரைக்கும் நாங்கள் வந்து இந்தியாவை வல்லரசாக, இப்படி எல்லாத்துக்குமே ஒரு டைம் வாங்குறாரா? ஏன்னா இதுலையும் பார்த்தீங்கன்னா 2024 2029 இது எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? இல்லை, அது வந்து காலங்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 17 ஆரம்பிக்கக்கூடியது வந்து சில சிறப்பான திட்டங்கள் கொண்டு வரும்னு சொன்னதில் இதெல்லாம் கொண்டு வர்றாங்க. ஆனால் கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு நீங்கள் இதை நடைமுறைப்படுத்த வேண்டியது மத்திய அரசாங்கத்தினுடைய கடமை தானே. அதற்கு பிறகு இந்த NRC வந்தது, அதெல்லாம் கொண்டு வந்ததுனால அது தடையாயிருச்சு. ஆனால் சாதிவாதியான கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியது மத்திய அரசாங்கத்தினுடைய கடமை பொறுப்பு, அதை நீங்க தெளிவுபடுத்தினா தான் நீங்க இங்கு சொல்லக்கூடிய இந்த ஓபிசி இதுல விளக்கம் கிடைக்கும். அதுதான் ராகுல் காந்தி சொல்றாரு, மத்திய அரசு செய்யணுங்க பண்ணுங்க அப்படின்றாரு. அது நியாயமானதுதான், ஆனால் அது அரசியல் உள்நோக்கத்தோடு யார் சொல்லுவது அப்படின்றத பார்க்கணும். சாதிவாரி கணக்கெடுக்காம இருப்பது ஆளுகிற அரசாங்கம் செய்த தவறு. ஆனால் இப்போதைக்கு இந்த ஓபிசிக்காக இது பண்றது வந்து பல தலைவர்கள் நடைமுறைப்படுத்திட்டு போயிட்டாங்க. நீங்க இத்தனை ஆண்டு காலம் என்ன பண்ணீங்க? ஒரு நாளாவது குரல் கொடுத்துருக்கோமா நம்ம? ஏன் இந்த காலகட்டத்தில்னா, 2024 பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதற்கு, இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அத்தனை பேரும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி ஒருங்கிணைப்பதற்கு ஏற்கனவே இருக்கு, அவங்களை வாக்கு வங்கியாக பார்த்து இதை கூறுகிறார் ராகுல்னு வச்சுக்கோங்க. மாத்துறதுக்கு இது ஒரு கேடை. நான் இன்னொரு கேள்வி வைக்கிறேன், இதை தாண்டி ஓபிசியை தாண்டி ஒரு கேள்வி, 33% ரிசர்வேஷன் மாற்றத்தை உண்டுபடுத்தும், இந்தியாவை புரட்டி போடும் பலதை சொல்றாங்க எல்லாருமே. ஆனால் இன்னைக்கு நமக்கு தெரியும், சாதாரணமாக பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட கவுன்சிலர் வார்டுகளில் யார் வேலை செய்கிறாங்க, அந்த பெண்கள் எங்கே இருக்காங்க, அடுப்படி விட்டு வெளில வராங்களா? அப்போ இது எந்த அளவுக்கு பெரிய பயனையும் மாற்றத்தை ஏற்படுத்திட போகுது? நோக்கம் நல்ல நோக்கத்துக்காக தான் கொண்டு வர்றாங்க, நடைமுறைப்படுத்துறது வந்து அவங்க வீட்டுக்கு அவங்கவுங்க கணவரை தான் அந்த வேலையை பார்க்குறாங்க. ஆனாலும் இதை நடைமுறைப்படுத்தணுன்றது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை.
ஆனா அதை நடைமுறைப்படுத்தாம விட்டா ஆளுகிற பாரதிய ஜனதாவுக்கு கெட்ட பேர் வரும். சோ அது 2029 இருந்தாலும் 30 இருந்தாலும் பண்ண வேண்டியது பாஜகவின் கடமை. அதுல வந்து கிளியர் கட் வந்து இன்னைக்கு அவங்க செய்யாதது அவர்களுக்கு பின்னடைவைத்தான் தரும். ரைட், இது வந்து நம்ம இந்த இஷ்யூவை தாண்டி வெளியே இவர்கிட்ட வச்சு அதே கேள்வியில் உங்ககிட்ட வைக்கிறேன். இன்னைக்கு பல விஷயங்கள் தொடர்ந்து பேசப்படுகிறது. இந்தியா கூட்டணி வலுவாக இருக்குது, அது ஒரு பெரிய ப்ரெஷர் கொடுக்குது பாஜகவிற்கு. 2024 அந்த ப்ரெஷரை பாஜக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், ஒரு 10 காலம் வந்து ஒரு ஆட்சி நடந்ததுக்கு பிறகு அது இருக்கக்கூடிய எதிர்மறை வாக்கு அது ரைட்டு அது எல்லாருக்கும் செய்யும். அதை ஒருங்கிணைப்பதற்கு இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இந்தியாவில் வருங்கால பிரதமர் யார் என்பது 2019 திரு ராகுல் காந்தி என்று சொன்னவர் தான். அதற்கு பிறகு அது அது இல்லை. அதுக்கப்புறம் மீண்டும் இன்னொரு தேர்தலுக்கு, பாராளுமன்ற தேர்தலுக்கு அவங்க எல்லாரும் வந்து இப்போ சொல்லுவார்னு எதிர்பார்க்குறீங்களா இந்த 2024? இப்போ அவங்க தான், ஆனால் அப்படி சொல்லுகிற போதே இன்னைக்கு பிரகாஷ் காரத் வெளியேறிட்டாரே, மேற்கு வங்காளத்தினுடைய மம்தா பானர்ஜிக்கு அவர்களுக்கு நாமும் பிரதமராக வேண்டும் என்ற ஒரு கனவு இருக்காதா? ஆனா எல்லாரும் கூட்டத்துக்கு வருவோம், கையை தூக்குவோம், ஆனா கையெழுத்து மட்டும் போட மாட்டோம்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் தனிச்சு ஒரு இது நடத்துறாரே. அப்ப இவைகள் எல்லாமே இவங்களை பொறுத்தளவில் பாட்னாவில் 16 கட்சி, பெங்களூர்ல 28 கட்சி என்று கூடுகிறார்கள். ஆனால் யார் பிரதமர் வேட்பாளர், உங்களுடைய லோகோ என்ன என்பது ஏற்கனவே இருந்தவர்களுக்கு அது சாதகமாக இருக்கலாம். இப்ப எல்லார் கட்சியும் சேர்ந்துட்டு இப்ப சனாதன பேச்சு பேசுகிற போது கூட தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் பேசியதற்கு கூட இதே வந்து இந்தியாவினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொன்னாரு, ஒரு அதை அப்படி பண்ணாதீங்க, நான் எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை சொன்னாங்களா? மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்னாங்களா, மறுப்பு தெரிவிச்சாங்களா? அப்ப இப்படி எல்லாம் இருக்கிற போது அது முக்கோண பரிமாணம் இல்ல, 28 பரிமாணத்துல இருக்குது. இதுதான் அதனுடைய நிலைப்பாடு. அப்ப இப்படி புரிஞ்சுக்கிட்டோமா, பாஜகவிற்கு வலுவான எதிர்கட்சி இல்லைன்ற நம்பிக்கையிலதான் பாஜக பல விஷயங்களை நகர்த்துறாங்க. அவங்களுக்கு அது கூட்டணி தனியா ஒரு எதிர்கட்சி என்பது வலுவான எதிர்கட்சியா அந்த இன்னும் பிரஷரை ஃபீல் பண்ணுவாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? 100% அது உண்மைதான் சார். எப்பையெல்லாம் மெஜாரிட்டி இருக்குதோ அப்பதெல்லாம் ஜனநாயகத்தினுடைய மரபுகளை மதிச்சு மக்களுக்கான தேவையான திட்டங்கள் கொண்டு வர்றாங்களான்னு கேட்டா அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனால் ஒரு பெரும்பான்மை இல்லாத விபி சிங் அவர்கள் 21-27% இடஒதுக்கீடு மண்டல் கமிஷனை நடைமுறைப்படுத்திட்டு ஆட்சி கவுளும் தெரிஞ்சதுக்கு பிறகும் கவுத்துட்டு தான் இவங்க வெளியேறினாங்க, அது வேற விஷயம். ஆனா சிறுபான்மையா இருக்கிற போது நல்லது செஞ்ச அரசாங்கங்களும் இருக்கு, பெரும்பான்மையை வச்சு கெட்டது செய்யற அரசாங்கமும் இருக்கு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், 2024 தேர்தலுக்கு 8 இருக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த 33% பெண்கள் ரிசர்வேஷனோ இல்ல ஓபிசி எல்லாம் கொடுக்கல, நீங்க வந்து ஓபிசிக்கு எதிரானவங்கிற இந்த வாதமோ இல்ல சனாதன தர்மம் இந்த வாதம் எதுதான் எடுப்படும், எதை நோக்கி இந்த அரசியல்? ஏன்னா நீங்க ஒரு விஷயம் தெளிவா சொல்லுங்க, எல்லாரும் அரசியல் தான் பண்ணுவாங்கன்னு, இந்த அரசியல் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகமா அமையும் நீங்க நினைக்கிறீங்க? அதை எப்படி மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க போறாங்க இந்தியா கூட்டணி, மக்களை புரியும்படி செய்யணும். இப்ப கலைஞர் அவர்கள் வந்து டிவி கொடுத்தாரு, அதே டிவியை வச்சே 2G ஸ்பெக்ட்ரத்தை வச்சு காலி பண்ணாங்க. அதுதான் அப்போ இருக்கிற காரண காரியங்களை வச்சு ஒரு கருவியை வச்சு மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோம், அதுதான். இப்ப அதே மாதிரி இப்ப சார் சொல்லும் போது சொன்னாங்க, மருத்துவர் ரவீந்திரன் சொல்லாங்க என்ன சொன்னாங்கன்னா, அதாவது 50% மேல இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது, அது இந்திரா சகானி அவங்களுடைய வழக்கு. அப்ப அதன் அதுக்கு பிறகு 27% இடஒதுக்கீடுன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க சொல்லும் போது சொன்னாங்க, மாநில உயர் நீதிமன்ற நீதியரசருடைய நியமனத்துல சரத்து 217 இடஒதுக்கீடு அங்கு வராது. 10 காலம் வழக்கறிஞராக இருந்தால் அவர் உயர் நீதிமன்ற நீதியரசராக நியமிக்கப்படலாம். அதுதான் இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், 124A and C அதெல்லாம் வந்து என்னன்னா, நேரடியாக ஒரு வழக்கறிஞரை உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவும் நியமிக்கலாம். அப்படிதான் இப்போ ஒருத்தர் நியமிச்சிருக்கிறாங்க, பல பேர் ஒரு 7-8 நியமிச்சிருக்காங்க. அதனால மாவட்ட நீதிமன்றத்து வரைக்கும் தான் நீங்க சொல்லக்கூடிய இடஒதுக்கீடு. அது இப்ப இடஒதுக்கீடு கொள்கையில ஏன் உயர் நீதிமன்றத்து நீதியரசர் 560 பேர்ல ஏன் கொண்டு வரலன்னு கேட்டாங்க, அது அந்த பார்வை சரியாக இல்லை, அரசியலமைப்பு சட்டத்தின்படி அது இல்லை. ரைட், ஆக நான் கேட்ட அந்த கேள்விக்குள்ளே வந்துடலாம். 2024 எப்படி இருக்கும் எதிர்பார்க்கறீங்க? இந்தியா வர்சஸ் பிஜேபி, இந்தியா வர்சஸ் பிஜேபி வந்து அதுல 38 கட்சி இருக்குதுன்றாங்க. ஆனா அந்த கேஸ் விலையை குறைக்கும் போதே தெரிய வேணாம், நாம எதுக்குப்பா அப்படி இருக்கோம் சொல்லி இந்த டிக்கெட் எடுக்காதவங்க வேகமா போயிடுனா செக்கரை பார்த்தா கீழே இறங்குவாங்க. அந்த மாதிரி 9 இப்ப இது பண்ணல, இப்ப நீங்க பிரிக்கு விலைய குறைக்கிறீங்கன்னா என்ன காரணம்? அடல் பிகாரி வாஜ்பாய் ஒரு பொன்னான பிரதமர், என்ன தங்க நாற்கர சாலை திட்டத்தை கொண்டு வந்தாரு. அந்த இருந்த அந்த 6 பண்டித ஜவஹர்லால் நேருக்கு பிறகு ஒரு நிலையான ஆட்சியை கொடுத்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய். 37 தானே பெட்ரோல், ஆனா இன்னைக்கு 100 மேல போயிருச்சு. அன்னைக்கு 2024 இருக்கட்டும் அதையெல்லாம் மக்கள் தலையில
செலவு வைக்க கூடாதுன்னு சொல்லித்தானே நீங்க வந்தீங்க. நீங்க சுவிஸ் பேங்க்ல இருக்கிறத எங்களுக்கு போட வேணாம், ஆனா எங்க காசுல இருக்கிறத எடுத்துட்டு ஒருத்தருக்கு மினிமம் பேலன்ஸ் இல்லாதனால அவர் காசை கழிச்சிருக்கிறாங்களே, என்னையா நாடு இது? மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஆகவே இதை எப்படி மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, இதை புரியும்படி எப்படி கொண்டு போய் சேர்க்க போறாங்கன்றத தேர்தல் யுக்தியும் பிரச்சார கலையும் தான் மக்கள்கிட்ட வந்து அவங்களை அகற்றுவதா அகற்றாம இருக்கணும் தெரியும். அதுதான் சார், இப்போ இந்த இந்த ஓபிசி இடஒதுக்கீடு பற்றி சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தலை அப்படின்றது ஆளுகிற அரசாங்கத்தினுடைய தவறு. ஆனால் அதை வச்சுக்கிட்டே நாம் இந்த விபி சிங் பிரதமர் போல நாம் வந்து மொராஜி தேசாய் மாதிரி இந்தியா முழுவதும் பிற்படுத்தப்பட்ட மக்களை ஒருங்கிணைச்சா நாம் மீண்டும் இழந்த பத்தாண்டு கால ஆட்சியை கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு கணக்கு, அரசியல் கணக்கு தான். நான் அரசியல் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ இது அரசியல் கணக்கு தான், அரசியல் கணக்கை தாண்டி ஒன்றும் இல்லை. அப்போ இந்த ஓபிசியை புறக்கணிக்கப்படுகிறார் ஓபிசின்றது, இந்த 9 வருஷமாக நீங்கள் முதலியவர் எழுப்பினால் 60 வருட ஆட்சி காலத்தில் என்ன பண்ணாங்கன்ற ஒரு கேள்வியும் எழுது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதுதான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அழுதபிள்ள தான் பால் குடிக்க கேட்கும் அப்படின்றது மாதிரி தான். இவங்களை பொறுத்தளவில் எப்போ இதெல்லாம் இந்த ஓபிசி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அரசாங்கம் பாடுபடும் மக்கள் கேள்வி கேட்பாங்கன்னா, இப்போ கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 28 கட்சிகளும் சேர்ந்தாலும் கூட காங்கிரஸ் தான் நாளைக்கு வந்து பிரதமராக போகிறாங்க. ஆனால் அது வெளிப்படையாக இல்லாமல் முன்கூட்டியே எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நாங்கள் தான்ப்பா அப்படின்றத இந்த வெளிப்படைத்தன்மை இல்லை, டிரான்ஸ்பரன்சி அவங்க கூட்டணியில் இல்லை அப்படின்றத மக்கள் பார்க்குறாங்க. இதுதான் அவருடைய நிலைப்பாடு அப்படின்னு சொன்னால் இது வந்து எந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுக்கிற போகிறாங்க. இப்போ ராபர்ட் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார் சார், சவுத்தில் பார்வை வேறு, நார்த்தில் ஒரு பார்வை வேறு, இங்கு வேறு அங்கு வேறுன்னு சொல்ல மக்கள் அப்படி தான் வாக்காளர் அப்படி தான் பார்க்க போகிறாங்களா? தென்னகம் தனி வடக்கு தனின்னு பார்ப்பாங்களா? எப்படி பார்ப்பாங்க? விலைவாசி எல்லாத்துக்கும் ஒன்று தானே, பெட்ரோல் விலை எல்லாத்துக்கும் ஒன்று தானே, ரயில் டிக்கெட் எல்லாத்துக்கும் ஒன்று தானே. அப்போது அவர்களுடைய பாதிப்பு என்பது தன் பையிலிருந்து ஒரு சாமானியன் சுயமரியாதை என்று சொல்லி தன் உழைப்பில் வாழ்ந்து போகிறான் பாருங்க, அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை நீங்கள் எல்லாத்தையும் விலைவாசி கூட்டிகிட்டே இருக்கிறத இதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம்? நம்ம கூட்டணியில் யார் பிரதமர் என்பதை தீர்மானிக்கணும். அதற்கு பிறகு இந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஆமாம் அதை நாங்கள் செய்வோம், அப்போ அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் இதை நடைமுறைப்படுத்தினா தான் நாங்கள் பண்ணுவோம். பாபர் மசீதை பற்றி பேசவே கூடாது ஆட்சி இருக்கிற வரைக்கும். அப்போ அது எல்லாத்தையும் அன்றைக்கி ஒத்துக்கிட்டாங்க. அது மாதிரி குறைந்தபட்ச செயல் திட்டம், இப்போ தான் 14 ஒருங்கிணைப்பாளரே போட்டிருக்கிறீங்க, குறைந்தபட்ச செயல் திட்டம் இந்தியா கூட்டணியில் என்ன இருக்கிறது? அவர்கள் செய்யலை, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இதுதான் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க.